my little favorite. அங்க பாரு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணனு சொல்லல பாத்தியா ஒன்னர்வ பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹலோ மிஸ்டர் என்னது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை தானா என்ன மூழ்கிறீங்க அர்ஜென்ட்டா ஏதோ வேலை இருந்தானே ஹெல்ப் பண்ண நீங்க அர்ஜென்ட்டா செய்ய வந்த வேலை தானா ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க எனக்கு நீங்க செய்யறது நான் தப்பா புரிஞ்சிட்டேனா என்ன ச்சே வெக்க மாட்டே வாயாங்க உங்களை மாதிரி யோ சீக்கிரமா வாயா உங்களை மாதிரி ஆளு இருக்கதால நல்லது செய்யறதுக்கு ஆளே இல்லாம போயிட்டாங்க ஒரு பிச்சைக்கார கூட காலையில எழுந்திச்ச உடனே எங்க போய் பிச்சை எடுக்கலாம் எப்படி பிச்சை எடுக்கலாம்னு யோசிப்பா இத பாருங்க ஒண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டான் ஏய் எல்லாரும் பாக்குறாங்கல என்ன இது வா போலாம் உனக்கு தெரியாது சுமாரு இப்படி சீட் பண்ணா பாரு சார் நீங்களா கொஞ்ச நேரம் வெளில போறீங்க அதுக்குள்ள அந்த நாயங்க உங்களை வாங்கிட்டு சொல்றாங்களா அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல சார் அவங்க அத்தான் பேரை கெடுக்கிறதுக்கு நான் வாச்சிருக்கானுங்க சார் அவனுக்கு சான்ஸ் கட்டி வந்தவங்களை போய் சரக்கு வாங்க அனுப்பிச்சாங்களே சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க 10 ஆம் தேதி ப்ரொடியூசர் டைரக்டர் வந்துருவாங்க நீங்க வந்து போனத நான் உங்ககிட்ட சொல்றேன் சார் நீங்களும் கண்டிப்பா ஆபீஸ் வந்துருங்க வரேன் வரவாங்க சார் வருத்தப்படாதீங்க பரவாயில்ல கிளம்புங்க சாரி இட்ஸ் ஓகே உங்க இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் கோவப்பட்டிருப்பேன் பேசிருப்பேன் பாருங்க ச்சே தப்பு பண்ணிட்டனே சரி விடு ஏதோ தெரியாம பேசிட்டேன் வா போலாம் செயல செயலா செயலா செய் செய்னா செய் கீழ பசங்களுக்கு கொடுத்துரு மேல ஸ்ரீதர் கொடுத்துரு சரிண்ணா நடுவுல நீ எடுத்துக்கோ மேல இருந்து அடிச்சிட்டு வா சரி நான் புரிஞ்சது நான் என்ன சொல்லிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க புரிஞ்சது நான் மேல இருந்து கீழ அடிக்க வைக்க சொன்னீங்க just one second நான் ஏ பாத்தியா நான் ஒரு வேளை சொன்னா உடனே போடு 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 நீ சாப்பிடு ஸ்ரீதண்ணா இது என்ன சொல்ல டைரி என்னோடது இந்த வருஷம் இதுல என்ன எழுதி இருக்கே தெரியுமா என்ன இந்த வருஷம் நான் மியூசிக் டைரக்டரா போறேன் என்ன எழுதி இருக்கேன் அதுல என்ன சந்தேகம் என்ன நீ கண்டிப்பா அப்படியே இது என்ன உன்னோட 1991 டைரி இதுல என்ன எழுதி இருக்க தெரியுமா இதுலயும் அதே தான் எழுதி இருக்க அது மட்டும் இல்ல 92 93 94 95 96 97 98 99 எல்லாத்தையும் அதே தான் எழுதி இருக்க 99 ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எப்படியாவது ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்க நோ இம்ப்ரூவ்மென்ட் ஏய் கேடி ஒரு கறிவு இருக்க வளர்ந்திருக்கே தர கொஞ்சம் கூட அறிவே இல்ல அவன் பாரு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானு இல்ல நீ நான் சும்மா தமாஷா இதான் தமாஷா அவ இத ஜோக் அடிக்கிறா நீ போய் அதுக்கு ஃபீல் பண்ண ஸ்ரீதர் ஸ்ரீதர் நீ ஏன் ஃபீல் ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஃபீல் பண்றியா அவளுக்கு என்ன தெரியும் மிஞ்சி போனா எந்த சாரிக்கு எந்த ஜாக்கெட் போடணும்னு தெரியும் அவ போய் சொல்லலையே இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி இங்க ஜெயிக்கல என்ன மக்குன்னு சொல்லுவாங்க ஜெயிச்சிட்டா லக்கும்பாங்க ஒரு கதை இருக்கு கோல்டன் டென் பத்தடி ஆழத்துல தங்கம் பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனும் ஒருத்தன் சொல்லிட்டான் இவனும் தோண்ட ஆரம்பிச்சான் கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கோப்பிடிச்சு போச்சு ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க என்னடா பண்றேன்னு சொன்னான் ஓன்னு சிரிச்சாங்க ஏலி பண்ணாங்க ஆனா இவன் நம்பிக்கை விடல ஒரு அடி ரெண்டு அடி ஆச்சு ரெண்டு அடி நாலு அடி இவனும் தோன்றதை விடல ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்தல போராடி 8 அடி தோண்டிட்டான் வெறும் மண்ணுதான் வந்துச்சு தங்கம் எதுவும் வரல வெறுப்புல கடப்பாரியை தூக்கி போட்டு போயிட்டான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்த வந்தான் என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான் ஊர் ஜனங்க சொன்னாங்க
இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோண்டணும்னு தோணல பாத்தியா ஸ்ரீதர்? தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதான் உண்மை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த கேஸ்ட் கொண்டு கொடுத்து வந்துடுறேன். சரி. இந்த என்ன கேக்குற பில்ல வேற கேக்குறாங்க இப்ப எங்கிட்ட இருக்கு. இந்த சுத்துவட்டார் 48 கிராம் ஒண்ணு கூடி இருக்குங்க. சரி சரி, வாங்க இந்த வருஷம் அஸ்தி போடலாம்.